பீட்டிஸ் நண்பீதி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ ரீசன்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டிஸ் ஆர்மிக்கு 2-2-2-2-2 டியூன் போடுற மாதிரி தான் எனக்கு இருக்குது தோணுது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு ப்ராப்ளமாக ரெண்டு ரெண்டு ஹாப்பினஸாகவும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெகட்டிவாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஹோப் கோவிட் அண்ட் ஜேக்கும் கோவிட். அண்ட் ஹாப்பினஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிராமியில் அவார்டும் வருது, பர்ஃபாமன்ஸும் வருது, அண்ட் கான்சர்ட்டும் வருது. ஸோ அது மாதிரி அடிக்கி 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 எக்கச்சக்கமாக வந்தாலும் இப்போ திருப்பி வந்து ரெண்டு கண்களாக இருந்த ரெண்டு பிரச்சனை வந்து ஜெய்ஹோப் கோவிட் அண்ட் ஜங்கு கோவிட். அண்ட் அதே மாதிரி ரெண்டு இதையும் உடச்சி பிடுங்கிட்டு போன மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணி நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பிச்சு சீரியஸாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தீங்க. ஸோ தயவு செஞ்சு அழுகாதீங்க, இதெல்லாம் ஓகே ஆகிடும். ஸோ டோன்ட் ஃபீல், இப்போ சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் காணா போன ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணியும் அண்ட் பாதியாக உடஞ்ச ஒரு இதயத்தையும் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு சொல்லி நல்லா ஷாக் ஆகுவீங்க. ஸோ உங்கள் ஜெய்ஹோப் இஸ் கம்மிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக வந்து பிகிச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்கே எப்படி எங்கே அண்டு கிராமியில் வருவாரா, பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாரா, எல்லா டீல்ஸையும் எக்கச்சக்கமாக ஜெய்ஹோப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு தாண்டி இது மாதிரி சடன் நியூஸஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடச்சிக்கிட்டு எந்த நியூஸும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மறக்காமல் சவப்பு கலர் பட்டன் அழுத்தாமட்டேன் பிரித்து ஒரு அழுத்தி விட்டுருங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் லவ்வையும் காட்டுற வகையில் தம்ஸ் அப் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்திருங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 10க்கு எவ்வளோ மார்க் நீங்களே கொடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கே மார்க் கொடுக்குற வகையில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோ எக்ஸைட் தான் ஜெய்ஹோப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராமும் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து என்கிட்ட பேசணுன்னு பேசலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கேயும் நிறைய நியூஸஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்டு ஸோ இப்போ நம்ம மெயின் நியூஸுக்கு போயிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூஸ் அஃபீஷியலாக பிகிட்லேருந்து வீவர்ஸில் போடுதாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜெய்ஹோப் வந்து ரீசெண்டஸாக வந்து எவ்வளோ சஃபர் பண்ணார், த்ரோட் பெயின், சோர் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டிஸ் ஆர்மிக்கு காலங்கத்தில் எழுந்திரிக்கும் போது சூரிய உதயப்பே பார்த்தீங்கன்னா சன்ஷைன் அப்படின்னு ஜெய்ஹோப் ஞாபகம் தான் வரும். ஒரு ஒரு டான்ஸை பார்க்கும்போது டான்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் ஞாபகம் தான் வரும். அண்ட் மெயினாக வந்து கிராமியோட கான்சர்ட் வருது, அங்கே மெயினே டான்ஸு தான், அதை பார்க்க தான் நாங்கள் வரோம். அவார்டு வந்து ஒரு சைடு இருந்தாலும் மெயின் டான்ஸ் தான். ஸோ டான்ஸ் மிஷினே இல்லாமல் எப்படிங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி இன்றைக்கி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30 ஜெய்ஹோப்புக்கு இருந்த குவாரண்டைனும் முடிஞ்சிச்சு. அண்ட் அவர் ஃபுல்லி 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 100% வந்து கோவிலேருந்து ரிக்கவரி ஆகிட்டார். அவர் ரொம்ப ஈகராக இருக்கார், காலைல சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி பறந்து யூஎஸ் வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கொஞ்சம் கைட்லைன்ஸ் இருக்குது, அதை முடிச்சு கூடிய சீக்கிரம் வந்துடுவார். எப்படி 23 தொடங்கினுச்சோ அது 30 முடிஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை. அவர் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த கிராமியில் இருக்க அவார்ட்ஸ்லேயும் அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கான்சர்ட் எல்லாத்துலேயும் வந்து அவர் மூஞ்சியும் பார்ப்பீங்க, அவர் லவ்வபிள் மூமெண்ட்ஸையும் பார்ப்பீங்க, அவர் சன்ஷைனையும் பார்ப்பீங்க, அண்ட் அவர் லவ்வையும் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சூப்பர் 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 தார்மாராக சொல்லியிருக்காங்க. அண்ட் கைட்லைன்ஸை வச்சு அவர் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, என்னோடய யூஎஸ் கைட்லைன்ஸ் வேறு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு டப்பு நீங்கள் ஆள் அமுச்சு வரும், நீங்கள் வச்சு லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரேயர்ஸுக்கெலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷனில் எல்லாமே ப்ரேயும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நானும் தேங்க்யூ சொல்லிடுறேன். அண்ட் அதை தாண்டி வந்து இன் வேற என்ன ப்ரோ, இனிமேல் டான்ஸ் மாஸ்டர் இருக்கார், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. ஹாப்பினஸ்ன்னு இருக்க இன்னொரு ஆளுக்கு வந்து ஒரு பாதி ஹார்ட் மிஸ் ஆகும், அதுதான் ஜங்குக். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன், அது இன்றைக்கி ஈவினிங்கே வந்துடும். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, ரெண்டு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சடன் நியூஸ் டப்பு டப்புன்னு திருப்பியும் கிடச்சிட்டு இருக்குன்னு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு எப்படி பிகிட்ஸ் வந்து அவங்க ஒரு ஒரு மெம்பர்ஸ் வந்து உலகத்தின் உச்சக்கட்ட ப்ரையாரிட்டி அதாவது அவ்வளோ வேல்யூ கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்களோ அதேமாதிரி லவ்வபிள் வேல்யூ நியூஸஸ்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுறேன். இனிமேல் நோ கவலை, டான்ஸ் மிஷின் சியர்னு சொல்லிட்டு பாய் பாய், டேக் கேர், சராங்கே பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணாதீங்க. பாய் பாய். Thanks for watching. Woo! Thank you. Yeah, thank you. Okay, thank you. This is the moment. No turning back. One drop on your lips and the spell will take effect.